அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ பண்டிகையில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம். அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் குல்ஷனின் பாடு தமிழ பண்டிகையில் ஒரு நண்பர், உங்கள் பேரை சொல்லுங்க. குமரவேல். குமரவேல், சென்னை ஆயிரம் விளக்கு. சென்னை ஆயிரம் விளக்கு குமரவேல் அவர்கள் என்ன பாட்டு பாட போறீங்க? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை. தொலைக்காட்சியில் இதுதான் முதல் முறை. முதல் முறை வாய்ப்பு கொடுத்த தொலைக்காட்சி, நன்றி. தமிழின் தொலைக்காட்சி, நன்றி. பாடிய பிறகு பேசுவோம். பாடு தமிழா, பாடு. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவின் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரின் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவின் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரின் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லல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 
பஞ்சை சேர்த்தால் நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தால் தீயோடு பஞ்சை சேர்த்தால் இன்று காதலேக்கும் தந்தாய் சென்றாய் நாளையும் செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவின் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரின் மொழி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை உன்னோடு தன்னை சேர்த்தால் தன்னோடு என்னை சேர்த்தால் என்னோடு தன்னை சேர்த்தால் தன்னோடு என்னை சேர்த்தால் இன்று காதலேக்கம் தந்தாய் சென்றாய் நாளை என் செய்வாளோ ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவின் குளிர் இல்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரின் ஒளி இல்லை அவள் இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் அவள் இல்லை அருமை உங்க பேரை சொல்லுங்க குமரவேல் குமரவேல் உங்களை பாராட்டி நமது தமிழ் தொலைக்காட்சி உங்கள் குல்ஷனின் முதன்முறை இவர் ஒரு அருமையான பாடகர் இந்த அனுபவம் சொல்லுங்க எப்படி இருக்கு
நான் தமிழ் டிவி முதல்ல பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. சரி இந்த தமிழ் டிவியில் பாடுன்னு ரொம்ப எனக்கு ஆர்வம், அதனால் வந்தேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. சாருக்காகவும் நன்றி. நன்றி. மீண்டும் வரவேண்டும். வாங்க ஐயா. இந்த பாடம் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்காக தமிழ் டிவிக்காகவும் ஐயாக்காகவும் இந்த நன்றியை தெரிவித்து இந்த சுமார் ஒரு அன்பளிப்பு. நன்றி. நன்றி. இந்த மரியாதைக்கு ரொம்ப நன்றி. இந்த மரியாதை எல்லாம் நம் தமிழ் தொலைக்காட்சிக்கு சாரும். நன்றி. வாங்க. அருமையான முதல் முறையாகவே நன்றாக பாடினார் அவர். இன்னும் மேம்மேலும் மேலோட வாழ்த்துக்கள். இது போன்ற பல பாடகர்கள் உருவாக்கும் ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷன் பாடு தமிழா பாடு நிகழ்ச்சி. வாங்க, நீங்களும் பாடலாம். இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம். அன்பான நமது தமிழ் தொலைக்காட்சியினர்களை உங்கள் குல்ஷனில் பார்த்த பாட்டு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு நண்பர். உங்கள் பேரை சொல்லுங்க சார். என் பெயர் ராமராஜன். எங்கேருந்து வரீங்க சார்? திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கேன். என்ன பண்ணுறீங்க சார்? என்ன பண்ணுறீங்க? நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர். ரிட்டையர்டாக இருக்கீங்க. தொலைக்காட்சியில் பாட வந்திருக்கீங்க. கண்டிப்பாக. இதுதான் முதன் முறையாக பாட வந்திருக்கீங்க? ஆமாம், ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் பாடுறீங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? எந்த பொன் வண்ணமே. டிஎம்எஸ் ஐயா அவர்கள் பாடலை பாடுங்க. பாடிய பிறகு பேசுவோம். நமது தமிழ் தொலைக்காட்சியில் உங்கள் குல்ஷனின் பாடு தமிழா பாடு. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. தெய்வம் இல்லை இங்கே நீ இல்லையேல் கண்ணே, நானும் இல்லை பானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் வார்த்தை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுமே என்ற ஜாதி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே. பொழுதை கண்டேன் இந்த கதிரை கண்டேன், என்னை கண்டேன் நெஞ்சில் உறவை கண்டேன், நீயும் இல்லை என்றால் நானும் எங்கே செல்வேன், தாய் செய்ததே தவம் நாம் வந்தது, தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது, ஜாதி கண்ணே கலங்காதிரு, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே.
கபடம் இல்லை நாம் கண்ணீர் சிந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த தெய்வம் வரும் அந்த நாளும் வரும் நல்ல வாழ்வும் வரும் காலம் தன்னை நான் வாழ வைப்பேன் கண்ணே உனை நான் வாழ வைப்பேன் என் ராஜாத்தி கண்ணே கலங்காதிரு எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா அதை நான் பார்க்கவா மனம் தான் தாங்குமா எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே அருமை அருமை உங்க பேரு சொல்லுங்க ராமராஜன் ராமராஜன் நடிகர் ராமராஜனை பார்த்துருக்கோம் பாடகர் ராமராஜனை பார்த்துட்டோம் உங்க கூட யார் வந்திருக்காங்க வர சொல்லுங்க வாங்க அதாவது ஒரு முதன்முறையே இந்த அளவுக்கு முயற்சி நல்ல முயற்சி நீங்க வந்து ஒரு முதன்முறை வந்த மாதிரி இல்லாமல் முயற்சி பண்ணி நல்லா பாடியிருக்கீங்க உங்களை பாராட்டி உங்கள் குல்ஷனின் Thank you. மைக் கொடுங்க உங்க பேரை சொல்லுங்க அருண் அருண் என்ன பண்றீங்க வர்க் பண்ணீங்க ஐடி வர்க் பண்றீங்க ஐடி வர்க் பண்றீங்க எப்படி பாடுறீங்க நம்ம அப்பா சூப்பரா பாடிருக்கீங்க சூப்பரா பண்ணறா பாருங்க சரி என்ன உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கு சொல்லுங்க பாடிருக்கீங்க உங்க அனுபவம் சொல்லுங்க நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேடை கச்சேரிகள் கொஞ்சம் கொஞ்சம் பாடிருக்கேன் பட் டிவியில ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் மாதிரி இப்ப கொடுக்கிறது இதுதான் முதல் தடவை தமிழன் டிவியில் இந்த ப்ரோக்ராமை பார்த்து போன வாரம் தான் சாருக்கு ஃபோன் பண்ணேன் சார் உடனே ஃபோனில் ரெண்டு பாட்டு பாட சொன்னாங்க பாடி காமிச்சேன் யூ ஆர் செலக்டட் இந்த தேதி இங்கே வந்துருங்கன்னாங்க அதான் நேரில் வந்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இது நன்றி மீண்டும் வர வேண்டும் தேங்க்யூ வாங்க ஐயா அன்பான் நமது தமிழ் தொலைக்காட்சி நேர்களை உங்கள் குல்ஷன் பாடு தமிழ பாண்டிக்கு செல்லி என்ன அருமையான பாடல் பாடினார் இதை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு இனிய பாடல் பார்ப்போம் கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாடடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாடடா கண்ணா குடும்ப வளர்ந்த கலை மறந்து விட்டார் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா காதல் சொன்ன பெண்ணை இன்று காணுமே கண்ணா கட்டியவள் மாறிவிட்டா ஏனடா கண்ணா தாலி கட்டியவள் மாறிவிட்டா ஏனடா கண்ணா தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கூறடா கண்ணா
அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா அவள் தேவை என்ன ஆசை என்ன கேளடா கண்ணா கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல்கண்ணா இனி என்னிடத்தில் கோபமின்றி வாழ சொல்கண்ணா பாடுங்க அன்பான நமது தமிழின் தொலைக்காட்சி நேயர்களை உங்கள் குல்ஷனின் பாடத்தமிழ் பாட நிகழ்ச்சியில் அருமையான பாடலை கேட்டு இந்த பாடலை தொடர்ந்து மீண்டும் உங்களுக்காக ஒரு சிறிய இடைவேளை